புனித வெள்ளியை ஒட்டி கிறிஸ்தவ பேராலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். உலக மக்களின் பாவங்களை போக்க 40 நாட்கள் உபவாசம் இருந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த இயேசுவின் பாடுகளை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை கடைபிடித்து வருகிறார்கள். இயேசு சிலுவையில் உயிர்விட்ட நாள் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தவக்காலத்தின் இறுதி வாரத்தின் தொடக்கமாக கடந்த 24 தேதி குருத்தோலை ஞாயிறு பவனி நடந்தது. இதன் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ பேராலயங்களில் இன்று புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பெரிய வியாழன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. முன்னதாக பாதிரியார்கள் ஊர்வலமாக பேராலய கலையரங்கத்திற்கு வந்தபோது தேவதை உடையணிந்து வந்த சிறுமிகள் மலர்தூவி வரவேற்றனர். பின்னர் பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் 12 சீடர்களின் பாதங்களை கழுவி முத்தி செய்தார். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, இயேசுவின் திருவுருவத்தை சிலுவையில் இருந்து எடுத்து பேராலயத்தின் கீழ் கோவிலுக்கு பவனியாக எடுத்துச் செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. மேலும் வருகிற 31 தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் சவேரியார் ஆலயத்தில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சிறுவர் சிறுமிகள் மற்றும் அருட்சகோதரிகள் உள்பட மொத்தம் 12 பேரின் பாதங்களை பேராயர் கழுவினார். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினா்.